சுவாமியே சரணமையப்பா. இவ்வுலகில் வாழும் அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைய தொகுப்பு, குரு என்பவர் யார், ஒரு சிறந்த குரு எப்படி இருக்க வேண்டும், குரு சிஷ்யனின் பந்தம் எப்படி இருக்க வேண்டும், முதலில் குரு என்பவர் யார், இந்த உலகில் தன்னுடைய அயராத முயற்சிகளினால் பல்வேறு இன்னல்களை கடந்து இறைவன் என்பவர் யார், அவரை எப்படி அடைவது, அதற்குண்டான வழிகள் என்னென்ன என்பதை நன்கு உணர்ந்து தனக்கு இல்லாவிட்டாலும் பிறருக்கு அவற்றை அளித்து பக்குவப்படுத்தி நம்மை நல்ல மனிதராக மாற்றி இறைவனுடன் ஐக்கியப்படுத்த உதவுபவரே குரு. இவருக்கு வயது வரம்பு தேவையில்லை. சிறு குழந்தையாக இருக்கலாம், பெரிய முதியவராகவும் இருக்கலாம். நம்மை உயர்த்த யாரெல்லாம் துணை புரிகிறார்களோ அவர்களே குரு. மனிதர்களே குருவாக அமைகின்றனர். அந்த குரு அமைவதற்கு தெய்வங்களே காரணம். சித்தர்களுக்கு தெய்வங்களே குருவாக அமைவர் என்னும் கூற்று உண்டு. இந்த சித்தர்களும் சில மனிதர்களை அவரின் பிறவி நோக்கம் அறிந்து குருவாக அமைந்து நம்மை சித்த நிலைக்கு உயர்த்துவர். ஒரு குழந்தை பிறப்பில் இருந்து இறப்பு வரை பல்வேறு குருமார்கள், தாய், தந்தை, நண்பர்கள், தோழி, சகோதரர், தாத்தா, பாட்டி, மனைவி, சித்தர்கள், தெய்வங்கள் என பல்வேறு தோற்றங்களில் நம்மை மேம்படுத்துகின்றனர். ஆக குரு என்பது ஒரு பெயரை குறிப்பதில்லை, ஒவ்வொருவரின் நிலையை குறிப்பது. எதிலும் பக்குவ நிலை அடைந்ததே குருவின் நிலை. அடுத்து ஒரு சிறந்த குரு எப்படி இருக்க வேண்டும்? இதற்கு உதாரணமாக பகவான் ஐயப்பன் கூற்றை எடுத்தால், யார் ஒருவர் சபரிமலை பயணத்திற்கு வருகின்றார்களோ அவர்கள் குருசுவாமி இல்லாமல் வருவது முழு பலனை தருவதில்லை என்பதாகும். ஐயப்பன் குருநிலையின் மகத்துவத்தை விவரிக்கிறார். ஏனெனில் சபரிமலை யாத்திரை என்பது சாதாரணமாக செல்ல முடியாத யாத்திரை. காசி ராமேஸ்வரம் சென்றாலும் சபரிமலை செல்வது அவ்வளவு சுலபமில்லை. அந்த வகையிலே ஆதி குருவின் வழிகாட்டுதல் படி நாம் எங்கே செல்கிறோம்? சபரிமலைக்கு. யாரை காண? ஐயப்பனை காண. ஐயனை கண்டால் மோட்சம் கிட்டும். அந்த ஐயனுக்கு விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை போதிப்பவரே குரு. முதல் முறை மாலை அணிந்து குருவின் துணையுடன் மலைக்கு சென்று வருவதால் தான் விரதம் என்றால் என்ன, 18 படிகளை காண என்ன பாக்கியம் வேண்டும் என்பது புரிய வரும். இப்படி 18 முறை தொடர்ந்து ஐயனின் தத்துவத்தை உணர்ந்து செல்பவரையே ஐயன் குருநிலை அடைந்தார்கள் என்பது தத்துவம். இதிலே பல்வேறு மனிதர்கள் 18 முறை சென்று வந்தாலும் அனைவருக்கும் அந்த குருஸ்தானம் தரப்படுவதில்லை. ஏனெனில் அது ஐயப்பன் கொடுக்கும் ஸ்தானம். ஆணவம், கண்மம், மாயை, அகந்தை, பேராசை, பொய் சொல்லாமை, புறம் பேசாமை, இப்படி 18 விதமான வாழ்க்கை படிநிலைகள் அல்லது குற்றங்களை எவர் ஒருவர் கடக்கிறாரோ அவரையே குரு என்று ஐயப்பன் அவரின் பக்தர்களுக்கு புரிய வைக்கிறார். ஆக இதுவே அனைவருக்கும் புரிந்துவிடும் என்று நினைக்கிறேன். 18 படிகளை கடந்து அதன் தத்துவத்தை உணர்ந்து மற்றவர்க்கும் உணர்த்தி அவர்களையும் ஐயனின் பாதைக்கு கொண்டு சேர்ப்பதே சிறந்த குரு ஆகும். இதை அறியாத எவரும் எத்தனை முறை சபரிமலை சென்றாலும் குருநிலை அடைவதில்லை. இப்படி தெய்வமே நமக்கு கூறிய குருவின் தத்துவத்தை நம் தொகுப்பிலும் குறிப்பிட்டுள்ளேன். ஆக இதை வைத்தே புரிந்து கொள்ளலாம், ஒரு சிறந்த குரு என்பவர் இத்தகைய 18 விதமான தத்துவத்தை கடந்தவராகவே இருக்க வேண்டும். இறுதியாக குரு சிஷியனின் பந்தம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு சிறந்த குரு தன்னை நாடி வரும் ஒவ்வொரு மனிதரையும் இவர் எந்த நிலையில் இருக்கிறார், இவருக்கு என்னென்ன போதிக்க வேண்டும் என்று உணர்ந்து கொண்டு வந்த நபரிடம் சிறு திருவிளையாடல்களை நிகழ்த்தி சிஷியனாக ஏற்றுக்கொள்வார். ஒவ்வொரு சிஷியனுக்கும் குருவே தாய், தந்தை, ஆசிரியர். ஆக சிஷியனும் அதற்குண்டான பணிவை பெற்றிருக்க வேண்டும். பல தருணங்களில் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சிஷியன் தவறு செய்யும் போது அதை தடுத்தாட்கொள்பவரே குரு. அந்த குருவானவர் சிஷியனை இறைவனாக நினைத்து தான் அறிந்ததை சொல்லிக் கொடுப்பார். இதை உணர்ந்து கொள்ள ஒவ்வொரு சிஷியனும் முயற்சி செய்து தன்னுடைய சந்தேகங்களை எழுப்பி அதற்கு பெரும் பணிவுடன் தகுந்த விடையை பெற்று குருவிற்கு சிறந்த மகனாக அமைய வேண்டும். பிறகு அக்குருவே நாம் நினைத்து பார்க்காத வண்ணம் நம்மை மேம்படுத்துவார். எதையும் எதிர்பார்க்காதவரே குரு. சபரிமலை யாத்திரையிலும் ஒவ்வொரு சிஷியனும் விரத காலம் மற்றும் யாத்திரை முடிந்ததும் அவரவர் பணியை காண செல்வர். அதன் பிறகு அடுத்த வருடம் விரத காலத்தின் போது மட்டுமே குருசுவாமியை நினைவில் கொள்வர். ஆனால் தற்போதைய காலங்களில் குருவிற்கு சிறந்த சிஷியனாக பலர் இருப்பதில்லை. பல நூற்றாண்டுகளாக இருந்த குரு வழி கல்வி அனைத்தும் மாறி தற்போது எனக்கு இவ்வளவு தெரியும், நானும் குருவே என்னும் நிலைக்கு வந்துவிட்டோம். இது ஒரு புறம் இருக்கட்டும். கற்றுக் கொடுத்த குருவை என்றும் நினைப்பவர் சிறந்த சிஷியன். அப்படி குருவே நம் நிலையை கண்டு வியந்து தேர்ந்தெடுத்து அடுத்த குருவாக நம்மை மேம்படுத்துவார். நாம் இன்று நம் குருவை மதித்தால் அடுத்து வரும் காலங்களில் நம்மை மதிக்கும் சிஷியன் கிடைப்பார். இல்லையேல் நாம் செய்யும் தவறே நமக்கு திரும்பி வரும். ஆந்திர மாநிலங்களில் ஐயப்பனை குருநாதன் என்று அழைப்பதுண்டு. நம்மில் பலரை காட்டிலும் அப்பகுதி மக்களின் குரு சிஷியன் பந்தம் என்பது என்றுமே தொடர்வது என்று ஆதாரபூர்வமான பல நிகழ்வுகளை கண்டதுண்டு. குரு தவறு செய்வாரா என்றால், மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் சிறிய தவறுகளை செய்யலாம். குருநிலையில் தவறு இருக்கக்கூடாது. இதை அறிந்த சிஷியர்களும் குருவுக்கும் குருவாகி எடுத்துரைக்கும் போது அந்த பந்தம் என்றும் நிலை பெறுகிறது.
நாமும் நமக்கு கிடைத்த குருவை போற்றுவோம். அதுவே தெய்வத்தை போற்றியதற்கு சமம். குருவை கடந்துதான் தெய்வத்தை அடைய முடியும். இப்பதிவினை கேட்கும் ஒவ்வொரு சுவாமிமார்களும் குருவின் மகிமையை உணர்ந்து செயல்பட வேண்டும். குருமார்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பனுக்கு பாடம் சொன்ன முருகப்பெருமானின் ஆசியுடனும் குருவின் தத்துவத்தை உணர்த்திய ஐயப்பனின் ஆசியுடனும் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டுகிறோம். சுவாமியே சரணம். ஐயப்பா குருவே சரணம். மற்றும் ஒரு நல்ல தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம்.